வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல இந்த மாதிரி ஒரு பிரியாணி போஸ்டர் போட்டோஷாப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஏ ஃபோர் சைஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க மேனுவலா டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்ல இருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஃபோர் சூஸ் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ரெசல்யூஷன் 300 இருக்குது. RGB கலர் மோட் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இந்த டிசைனுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் எல்லாம் ஸ்வாச்சஸில் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஸ்வாச்சஸ் கிளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிரியாணின்ட்டு போட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4 கலர் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். மெயினாக வந்து இந்த 2 கலர் தான் யூஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்டுக்கு மட்டும் இந்த 2 கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக ஒரு சர்க்குலர் பேட்டர்ன் எஃபெக்ட் போடணும். இது ஆல்ரெடி ஒரு ரீல்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். அண்ட் அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கீழே வந்து பிளைனான பேக்ரவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு சர்க்குலர் பேட்டர்ன் எஃபெக்ட் அதை போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சூஸ் பண்ண போகிற டூல் வந்து கிரேடியன் டூல் சூஸ் பண்ணிக்கலாம். தென் கலர் ப்ரீசெட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே கலர் சூஸ் பண்ணுறது, மேலே ஒப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு கலர் வந்து இந்த கலர் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ தென் இந்த ஆரஞ்சுலேயே கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக, அடுத்து இதில் வந்து லைட் ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி லைட் ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கிறேன். பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, அந்த பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி அந்த எஃபெக்டை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில்டரில் போயிட்டு டிஸ்டார்ட்டில் வேவ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கொடுக்க வேண்டிய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்ற இடத்துல 16 கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே வந்து வேவ் லென்த் வந்து மினிமம் 80 அண்ட் பக்கத்தில் மேக்ஸிமம் 81 கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே ஆம்ப்ளிடியூட் இதில் மினிமம் வந்து 313 கொடுத்துக்கோங்க அண்ட் மேக்ஸிமம் வந்து 314 கொடுத்துக்கோங்க. தென் ஹரிசாண்டல் அண்ட் வேர்டிகல் எல்லாமே 100 இருக்கட்டும். அண்ட் இந்த டைப் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் வச்சுக்கோங்க. கீழே அன்டிஃபைன்ட் ஏரியாஸ் அப்படின்றது ரிப்பீட் எச் பிக்சல்ஸில் வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு அழகாக பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இதை இப்போ சர்க்குலர் பேட்டர்னை மாற்றணும். ஸோ அதுக்கு ஃபில்டரில் போயிட்டு டிஸ்டார்ட்டில் போலார் கோஆர்டினேட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரெக்டாங்குலர் டு போலார் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மெயின் பிரியாணி இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இதை ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஈவனாக சென்ட்ரலில் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுட்டா போதும், நம்ம சைடில் அந்தளவு கண்டென்ட்லாம் வைக்க போகிறதில்ல, அதனால் இந்தளவு வச்சுக்கிறேன். இது நம்ம பேப்பர் டியர் எஃபெக்ட் இந்த இடத்துல பண்ணணும். ஸோ அது நீங்கள் மேனுவலாக பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி பேப்பர் டியர் PNG இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ பிக்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சதை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இதை வந்து இதுக்கு பின்னாடி கொண்டு போயிடலாம். ஸோ பிரியாணிக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இதுக்கு லைட்டாக ட்ராப் ஷேடாக கொடுத்துக்கலாம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு ட்ராப் ஷேடாக கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மைல்டாக கொடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகவே இருக்கட்டும், 24 கொடுத்துக்கிறேன் ஒப்பாசிட்டி. டிஸ்டன்ஸ் ஸ்ப்ரெட் எல்லாமே மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாட்டமில் சாலிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பி கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இதுக்கு மேலே ட்ரா பண்ணுறேன். ஸோ இதை விட்டு இந்த சைடு போயிடக்கூடாது, அதனால் இதுக்கு மேலே ட்ரா பண்ணி இந்த இடத்துல நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அண்ட் அதேமாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் மேக் செலெக்ஷன். நம்ம கலர் பேலட்டில் இருக்க ப்ரௌன் கலரை பிக் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி போட்டு டி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்டை இந்த டியர் எஃபெக்ட்டுக்கு பின்னாடி கொண்டு போகணும். ஸோ ட்ராக் பண்ணி பின்னாடி கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. பட் இந்த ப்ரௌனுக்கு இந்த ஆரஞ்சு அந்தளவு மேட்சாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹியூ சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹியூ சேச்சுரேஷன் இந்த பேக்ரவுண்ட் மட்டும் தான் அப்ளை ஆக போகுது, அதனால் கிளிப்பிங் மாஸ்க் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் சேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் ஹியூவை மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் இந்த மாதிரி எல்லோ கலர் வர வரைக்கும், ஸோ இந்த மாதிரி எல்லோ தீமில் இருக்கட்டும், ஐ மீன் இந்த தீமில் இருக்கட்டும், இந்த கலர் தீமில். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஐக்கான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நம்ம லோகோவை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை லோகோவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஷாப்போட நேம் ஆர் சம்திங் ஒரு நேம் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ டீ கிளிக் பண்ணி டைப் டூல் எடுத்துகிட்டு அருமை பிரியாணின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பல்கா டீ அப்படின்ற ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே வந்து டெக்ஸ்ட் ரேப் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு கீழே இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்க மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆர்க் செலக்ட் பண்ணிவிட்டு பெண்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு மாஸ்க் ஐக்கான் க்ரியேட் பண்ணிவிட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த போனுக்கு பின்னாடி இந்த பி வந்து ரேப்அப் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதையும் இதையும் ரெண்டுதே சேர்த்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். ஸோ திடீர் நமக்கு இது ஒரே லோகோவாக இருக்கும். இப்போ இதை ட்ராக் பண்ணி இந்த பவுலில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பவுலில் வச்சுட்டு அண்ட் இதை டூப்ளிகேட் எடுத்து ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் எடுத்து இங்கே ஒரு லோகோ வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் டெலிஷியஷன் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ரிகான் அப்படின்ற ஃபாண்ட்டு. ஸோ நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்சிவ் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணின் டைப் பண்ணிக்கிறேன், கேப்ஸில் ஃபுல் கேப்ஸில் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து டின் அப்படின்ற ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டின்ல ஸ்லாப் ரஸ்ட் அப்படின்றது. இந்த ஃபாண்ட்லாம் நீங்கள் வேறு வேறு போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா கிடைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பிரியாணி அப்படின்ற டெக்ஸ்டோட கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். டெக்ஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். பிரியாணி அப்படின்றத சென்டர் அலைன்மெண்ட் வச்சுட்டு, சூப்பர் டெலிஷியஸ் அப்படின்றத லைட்டாக அந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு, இது லெஃப்ட் அலைன்மெண்ட் வச்சுட்டேன். அண்ட் இந்த லோகோ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக போட்டுருவோம். ஸோ இதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கட் ஆகிற மாதிரி வச்சிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுனா, இப்போ இந்த லோகோவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி லேயரை கிளிக் பண்ண அப்படின்னா செலெக்ஷன் வந்துடும். இப்போ செலக்டில் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு 5 pixels கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இந்த பிரியாணி அப்படின்ற டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் மட்டும் நம்ம கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ரேப் ஆகி வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்ட்ரைப் போட்டு லிமிட்டெட் டைம் ஆஃபர்னு ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நார்மலாக ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இதோட கலரை ப்ரௌன் கலராக மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ரெக்டாங்கிளை ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷேப் டூலை ஹோல்டு பண்ணி ட்ரையாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா நம்ம விசிபிலிட்டிக்காக ஒயிட் கலராக மாற்றிக்கலாம். அண்ட் இதோட ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிவிட்டு, ஸோ இதை கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சைடில் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இதில் ஃபிட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒன் சைடில் ஃபிட் பண்ணிட்டு ஜஸ்ட் மேலே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஷேப் இருந்தால் போதும். இந்த அளவு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அப்படியே இந்த சைடில் கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் டி போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்ஃபெக்டாக அட்டாச் ஆகிடும். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையுமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன், ரெண்டு ட்ரையாங்கிள் லேயரையுமே. தென் கண்ட்ரோல் இ போட்டு ரெண்டுதையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் லேயருமே ஒரே லேயரில் மெர்ஜ் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த ட்ரையாங்கிள் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிள் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு இந்த ட்ரையாங்கிள் லேயர் தேவையில்லை. ஸோ அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மாஸ்க் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இதை டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். இப்போ டி கிளிக் பண்ணி இப்போ டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ் ஆஃப் த கேஷியா அப்படின்ற ஃபாண்ட்டு. இப்போ நம்ம டாப்பில் போட வேண்டிய டெக்ஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து இதோட ஆஃபர் டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ஷேப் டூலை ஹோல்டு பண்ணி எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது ஒரு சர்க்கிளாகவே இருக்கட்டும். இதை நம்ம எலிப்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்ப. அண்ட் இதோட ஃபில் கலர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் நமக்கு தேவையில்லை, கேன்சல் பண்ணிக்கலாம். தென் அடுத்து ஷேப் டூல் கிளிக் பண்ணி இதில் ட்ரையாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட கலரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கால் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ இதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எலிப்ஸ் ட்ரையாங்கிள் ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆஃபர் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரியாணி அப்படின்ற டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதில் 45% டைப் பண்ணிக்கிறேன். இந்த பர்சன்டேஜை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இது நமக்கு சூப்பர் ஸ்கிரிப்டாக வந்துடும். அப்படி நீங்கள் மெனுவில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி போட்டு கேரக்டர் பேனலில் கீழே பார்த்தீங்கன்னா டீக்கு மேலே ஒன் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே சூப்பர் ஸ்கிரிப்டில் வந்துடும். கீழே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்டில் போயிடும் கீழே. அதாவது கெமிக்கல் ஃபார்முலாலாம் போட்டிருப்போம், CH2 அந்த மாதிரி. ஸோ அதில் அதுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பர் ஸ்கிரிப்டில் வச்சுக்கிறேன். இது வந்து ஸ்கொயர் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் இதே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு OFFன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் கேப்ஸ் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டபுள் டியை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் கேப்ஸாக மாறிடும். இப்போ கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த 45% அண்ட் இந்த ஆஃப் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணி தேவையான மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் டாப்பில் கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி இப்போ ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலிப்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்து ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்டர் க்ளோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லீனியர் டாட்ஜ் ஆடாக மாற்றிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோ இஷாக வரும். இந்த ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அது இதே மெத்தடில் ஆர்டர் நோ அப்படின்ற ஐக்கான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எலிப்ஸ் வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் எடுத்துகிறேன். எலிப்ஸ் லேயரை இப்போ கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டு ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ப்ரொபோஷனலாக ஸ்ட்ரிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரிங்க் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்ட்ரோக்காக மாற்ற போகிறோம். பில்லை கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து இந்த சாண்டல் கலர் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 கொடுத்துக்கலாம்.
ஓகே கைஸ், இப்போ டாப் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து பாட்டம் பார்ட் அந்த காம்போ ஆஃபர்ஸ் மட்டும் முடிச்சிடலாம். ஸோ காம்போ வந்து இதே இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டரும் அப்படின்னு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு UMBO1 போட்டுக்கிறேன். இப்போ அந்த காம்போ ஒன்க்கான ப்ராடக்ட் எல்லாமே ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு இமேஜுமே ட்ராக் பண்ணி போட்டேன். ஸோ இதில் இது ரெண்டுமே ஓகே, இந்த பிரியாணியும் இந்த கோக்கும் ஓகே. பட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவு பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இல்லை. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பெர்ஸ்பெக்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி போட்டு மேலே பார்த்தீங்கன்னா வாப் சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் கீழேருந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி மேலே லைட்டாக ஏற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மைல்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்குது. இதில் காம்போ ஒன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சென்டராக இருக்குது. ஸோ இதை இந்த மாதிரி கிராஸாக எழுதிடலாம். ஸோ அது கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி போட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படி பண்ணால் நல்லா இருக்காது. இதை ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி போட்டு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வர வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் சைடில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்க்யூ ஆகும். தென் ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிரியாணி ப்ளஸ் இந்த கோக் அண்டு சிக்கன் 65 இதெல்லாமே சேர்த்து காம்போ மாதிரி டைப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இது எல்லாத்தையுமே அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அந்த காம்போ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்க்யூ கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே டாப்பில் ரிவர்ஸில் இந்த மாதிரி ஏற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா காம்போ 2. இதில் 65 பதிலாக கிரேவி இருக்கும். இதோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை பக்கமாக அப்படியே ஃபிட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம வைக்காமல் இதை இந்த சைடில் மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் டி போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு கோக்கை வந்து இந்த சைடில் வச்சுக்கலாம். இந்த கிரேவி இந்த சைடில். இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வச்சா நமக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இடிக்குது. அது இல்லாமல் இது அந்த அளவு யூனிஃபார்மாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் காம்போ 2 அப்படின்றத மேலே ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இது எல்லாத்தையுமே கீழே கொண்டு போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ இதில் இதையும் நம்ம லைன் பிரேக் பண்ணிட்டா நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம ப்ரைஸ் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே அதுக்கு இந்த காலை விட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் இதோட ஃபில்லை வந்து சாண்டல் கலராக மாற்றிக்கலாம். அண்ட் இதோட எஃபெக்ட்ஸ் அவுட்டர் க்ளோ டெலீட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து ட்ராப் ஷோட மட்டும்தான். ஸோ ட்ராப் ஷோட கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி 100% வச்சுட்டு சைஸையும் ஸ்ப்ரெட்டையும் 0 பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. அப்போ 100% ஒப்பாசிட்டி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு லைட்டாக கொடுத்துக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதே காலோட டூப்ளிகேட் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்து இந்த சைடில் ஒன்று வச்சுக்கிறேன். அண்ட் இந்த சைடில் ஒன்று வச்சுக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதே ஃபாண்டில் அண்ட் கலர் மட்டும் இந்த கலரில் டைப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதுவும் முடிச்சிட்டோம். இப்போ ட்ராப் ஷேடை கொடுக்கலாம் இது எல்லாத்துக்குமே. ஸோ பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ் டூலோட டைப் வந்து சாஃப்ட் ரோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ப்ரஷோட ஷேப்பை இந்த இங்கே கிளிக் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷை இந்த மெயின் பிரியாணி அந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரஷ் சைஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோர் ஒன் கலர் பிளாக் வச்சுட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரஷ் சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்தளவு. தென் ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 36 வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஷேடோ ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த இமேஜஸ்க்கு கீழே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஷேடோ பெயிண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து இங்கே பண்ணும்போது ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி இங்கிட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த பிரியாணிலேருந்து ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் ஃபுட் ஸ்மோக் பிஎன்ஜின்னு டைப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்கில் நமக்கு அந்த மாதிரி ஃபுட் ஸ்மோக் செம்மையாக கிடைக்கும். ஸோ இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலு. ஸோ இப்போ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்மோக் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இதோட பிளெண்ட் மோட ஸ்க்ரீனாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆகிடும் ஸ்மோக்கு. உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி அடுத்த ஸ்மோக் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிசைன் சும்மா டியூட்டோரியலுக்காக தான் பண்ணது. பட் நீங்கள் ஒரு ரியலாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ்க்கு அண்டு ஃபோன் நம்பர்ஸ் இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க. இந்த PSD ஃபைலில் நம்ம மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.